எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு சின்ன புலத்தனமான ஆசை இருக்கு. நம்ம இந்தியால அதிகமான கூகுள் சர்ச் எந்த விஷயத்த பத்தி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு. அப்படி நான் பாக்குறப்போ இந்த விஷயத்தெல்லாமா கூகுள் பண்ணி பாத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி என்ன பாத்துருக்காங்கன்னு தெரியணுமா? 2021லதான் கோவிட் அப்படிங்கிற மிகப்பெரிய பேராபத்துல இருந்து வெளியே வந்தோம். போஸ்ட் பேண்டமிக் எரா. சோ மக்கள் அதிகமா ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுகிட்டது என்னன்னா நியூ நார்மல் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு பேண்டமிக் பீரியட்ல தான் நிறைய நிறைய கேள்விகள், ஜாப், ஹெல்த், லைஃப், பேஷன், இப்படி எல்லாத்த பத்தியும் கேள்விகள் இருந்திருக்கு. இந்த 2022ல இந்தியால அதிகமா தேர்னது கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால், படத்தை பத்தி, வெளி உலகத்துல நடக்கிற வேடிக்கையான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி இருக்காங்க. உலக அளவுல என்ன நடக்குதும்னோ உள்ளூர் அளவுல என்ன நடக்குதும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்திருக்காங்க. பிக் பட்ஜெட் படத்தை பத்தியும் மனச கரைக்கிற பாட்டையும் கேட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்தியாவோட 75வது சுதந்திர தின விழா நடந்துச்சு இல்லையா, அதை பத்தியும் ரொம்ப பலமான ஆளுமைகள் பத்தியும் தேடி இருக்காங்க. ஓகே, அப்படியே ஒரு குட்டி ரீகேப் போலாமா? Let's get into sports. பயங்கர ட்ரெண்டிங்கான சர்ச்ல இந்தியன் பிரீமியர் லீக் தான் இருந்திருக்கு. அடுத்ததா ஏசியன் கப் பத்தின டவுட்ஸ் தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் புரட்டி போடுற மாதிரி FIFA World Cup ஃபுட்பால் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்திருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா பெண்களுக்கான விளையாட்டு துறையுமே இந்த முறை ஜொலிச்சிருக்கு, விமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப். அதோட கபடி அண்ட் டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் அதிகமா கெயின் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. நைஸ்ல அடுத்து என்டர்டெயின்மெண்ட். 2021 மாதிரி இல்லாம 2022ல நிறைய லாங்குவேஜ்ல படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர்லி பான் இந்தியா படம் பயங்கரமா டாமினேட் பண்ணுச்சு. பிரம்மாஸ்திரா பார்ட் 1, KGF சாப்டர் 2 எல்லாம் டாப் சர்ச்ல இடத்த பிடிச்சிருக்கு. தி காஷ்மீர் ஃபைல்ஸ், லால் சிங் சத்தா, திருஷ்யம் 2, RRR, புஷ்பா, விக்ரம், காந்தாரா, தோர் லவ் அண்ட் தண்டர், இதெல்லாம் அதிகமா தேடி பார்த்திருக்காங்க. சாந்த் பாலியான் அண்ட் ஸ்ரீவல்லி இந்த ரெண்டு பாடலையும் அதிகமா தேடி கேட்டிருக்காங்க. அடுத்ததா மக்கள் அதிகமா சர்ச் பண்ணது என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஈஸ்ட்ரம் கார்டு, அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம் இது. இந்த ஸ்கீம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அக்னிபாத் ஸ்கீம், இந்த வருஷம் அறிமுகப்படுத்தின திட்டம் இது. இந்தியன் ஆர்மியில புதுசா ரெக்ரூட் பண்ற ஸ்கீம் இது. இது மட்டும் இல்லாம செய்திகள் சம்பந்தப்பட்டதும் நிறைய தேடி இருக்காங்க. நாட்டோ, PFI, ஆர்டிகல் 370, ஃபைனான்ஸ்ல NFT, டெக்னாலஜியில மெட்டாவர்ஸ் அண்ட் ஹெல்த்ல மயோசைட்டிஸ் பத்தியும் நிறைய சர்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து இதுதான் முக்கியமான பக்கம், எந்தெந்த பர்சனாலிட்டிஸ அதிகமா தேடி இருக்காங்கன்னு தெரியுமா? லோக்கல் லெவல்லையும் தேடி இருக்காங்க, குளோபல் லெவல்லையும் தேடி இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் நுபுர் சர்மா, திரௌபதி முர்மு, ரிஷி சுனக், என்டர்டைன்மெண்ட் பர்சனாலிட்டிஸ் ஆன சுஷ்மிதா சென், அப்துல் ரோசிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பிரவீன் தாம்பே பத்தி அதிகமா பாத்துருக்காங்க. வாழ்க்கையில இனிப்புகளும் இருக்கும், கசப்புகளும் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவோட நைட்டிங்கல் லதா மங்கேஷ்கர், கிரிக்கெட்டர் ஷேன் வார்னே, குயின் எலிசபெத் அண்ட் சிங்கர் KK, இவங்க இழப்பு ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு 2022ல. அடுத்து அதிகமா எதை பத்தி சர்ச் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த 2022ல நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள்ல ஒண்ணு யாருமே எதிர்பார்க்காத ரஷ்யா உக்ரைன் போர் தான். அடுத்ததா UP எலெக்ஷன் அண்ட் தி ஹாப்பியஸ்ட் ஸ்பெஷல் மூமெண்ட், இந்தியாவோட 75வது சுதந்திர தின விழா பெருமையோட கொண்டாடினோம் இந்த வருஷம். அதுவே பெரிய 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 நிகழ்வு. இப்பதான் நம்ம ஐட்டமுக்கு வரப்போறேன், சாப்பாடு. இந்த வருஷம் அதிகமா தேடின சாப்பாடு என்னன்னா பன்னீர் பசந்தா, மலாய் கோஃப்தா, பன்னீர் புர்ஜி, கம்ஃபர்ட் ஃபேவரட்ஸா இருக்கக்கூடிய சிக்கன் சூப், பேன் கேக், மார்கரீதா பீஸான்னு இதெல்லாம் தேடி இருக்காங்கப்பா. நம்ம பசங்க இந்த இட்லி தோசை எல்லாம் தேடவே மாட்டாங்களா என்ன? என்னவோ. ஓகே, டாப் சர்ச்சஸ் ஆஃப் 2020 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து டாப் 23 மீட் பண்ணுவோம். ஓகே, எறா வண்டியா.